பாட்டாளி மக்கள் கட்சி, மானமுள்ள கட்சி, ஈனமுள்ள கட்சி, வீரமுள்ள கட்சி, அது இருக்கிற கட்சி, இது இருக்கிற கட்சின்னு எல்லாம் இருக்கிற ஒரு கட்சியா சொன்னார் பாருங்க. அங்கதாயா நீங்க அந்த ஐயாவை மதிக்கணும். ஆளுக்காலும் நாங்கதான் மூணாவது, நாங்கதான் மூணாவது, நாங்கதான் மூணாவதுன்னு அடிச்சுக்குது. ஆனா ஒன்னும் ஜெயிச்ச பாடு கிடையாது. தமிழ்ல எனக்கு முடியாத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இனி ஒரு பயிலும் பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன மன்னிப்பு கேட்க முடியாது. நான் வந்து அப்படியே உளவுத்துறை வச்சு நான் பாத்துட்டே இருப்பேன், ஸ்பைய வச்சு உனக்கு பாத்துட்டே இருப்பேன். யாராவது தப்பு பண்ண நினைச்சுக்க தூக்கி வெளியே போட்டுருவேன். மறுநாளே பதவி இருக்காது. ஓடியா வெறி கொண்டு ஓடு. திண்ணில உட்காந்து பேசு, தெருவில் உட்காந்து பேசு, அங்க பேசு, இங்க பேசு, ஒயிட் சாப்பிட கூட உட்காந்து பேசு. ஆனா ஓட்ட மட்டும் வாங்கிட்டு பதவிக்காக ஆசைப்பட்டா நாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்ன்றோம். மாற்றம் முன்னேற்றம் நாங்க ஏன் வந்தோம்? மக்களை முன்னேற்றதுக்காக வந்தோங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்னதை மக்கள் ஏத்துக்கலன்னு கரெக்டா சொல்றீங்க சார். மக்கள் ஏத்துட்டு இருந்தாதான் நீங்க தான் முதலமைச்சர் ஆகி போட்டிருப்பீங்களா சார் கையெழுத்து? யாரோ உங்களை கிளப்பி விடுறாங்க சார். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு. சமூக நீதி பேசுறவங்க பருப்பு தான் இங்க வேகுங்கய்யா. சாதி நீதி பேசுறவங்க பருப்பெல்லாம் இங்க வேகாதுங்கய்யா. 2026ல ஆட்சி நம்மதான், கையெழுத்து நம்மது தான். வணக்கம் தோழர்களே, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும், அதுவும் குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல காலையும் மாலையும் ராத்திரியும் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் அம்மா அன்னபூர்ணி பின்னாடி ஓடிட்டு இருக்கும் போது, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பிச்சு பெணாத்தி போட்டுட்டு இருக்கும் போது, ஒரு ரெண்டு ஜீவன் தமிழ்நாட்டுக்குள்ள தனிய கதறிட்டு இருக்கேயா, அத நீங்க பாக்கல? அப்பாவும் பிள்ளையும் உங்களுக்கு என்னையா செஞ்சாங்க? கதற விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஓட்டுதான் போடல, உறுதுணையாவது இருக்கணும்ல. எல்லாரும் ஆளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சுட்டு ஓடுறீங்க. ஊராட்சி மன்றத்துல தேர்தல நிக்கிறது, ஐயா பேரை சொல்றது, ஓட்ட வாங்குறது, அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வேற கட்சியில சேர்றது, அப்புறம் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் என்னதாயா செய்வாங்க? அவங்க கனவெல்லாம் எங்கயா போகிறது? ஒரு மனுஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருக்கலாம்யா? 30 வருஷத்துக்கு மேல காக்க வச்சிருக்கீங்க, மனசாட்சி வேணாம் உங்களுக்கு? நம்ம சின்னய்யா கதறி இருக்காருன்னா பெரிய ஐயா முழு சந்திரமுகியாவே மாறி இருக்காருங்க. அப்படியே மேடையில கொந்தளிச்சிருக்காருங்க, அப்படியே மனசு உடைஞ்சு போயிருக்காருங்க, வெறித்தனமா இருக்காருங்க. கூட்டத்துல பேசுறாரு போன மாசம், ஏய் போலீஸ் அந்த செல்போனை புடுங்க, டேய் மாடு செயலாளர் அந்த செல்போனை புடுங்க, ஒரு டாக்டர், யோ போலீஸ் டேய் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கதர்றாருன்னா, கண்ணீர் விடுறாருனா, என்ன நடந்துருச்சு? செல்போன் மூலமா அவர் பேசினது வெளியே வர அவர் வன்னியர்னா யாரு தெரியுமா அப்படின்னு புஜபலத்தை காட்ட, ஒரு டாக்டர், ஒரு அறிவாளி, ஒரு தமிழ் குடிதாங்கி ஓரணையில ஓடுறான் அப்படின்னு இறங்கி பேசுறாருனா, எந்த அளவுக்கு அந்த மனுஷனை நொப்பலப்படுத்திருப்பீங்க, நோகடிச்சிருப்பீங்க, இன்னல் படுத்திருப்பீங்க, எப்படி காயப்படுத்திருப்பீங்க? மானமுள்ள, வீரமுள்ள மக்களினுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த வலிய கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே மறைச்சுக்கிட்டு அந்த மனுஷன் பேசினாரு. பாட்டாளி மக்கள் கட்சி, மானமுள்ள கட்சி, ஈனமுள்ள கட்சி, வீரமுள்ள கட்சி, அது இருக்கிற கட்சி, இது இருக்கிற கட்சின்னு எல்லாம் இருக்கிற ஒரு கட்சியா சொன்னார் பாருங்க. அங்கதாயா நீங்க அந்த ஐயாவை மதிக்கணும். ஐயா பெரியவரு இருக்கிற கொஞ்ச கூட்டமா இருந்தாலும், ஐயாவை விட்டு ஓடி போனவங்களா இருந்தாலும், ஐயாவை காட்டி கொடுத்தவங்களா இருந்தாலும், ஜெயிச்சுட்டு கட்சியை விட்டு எஸ்கேப் ஆனவங்களாலும், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் போய் திமுகல சேர்ந்திருக்காங்களாம். ஆனா ஐயா கவலை பண்ண பாருங்க, ஏய் போயா, என் கூட இருக்கிறவ வன்னியர் சமூக மக்கள், மானம் உள்ளவர்கள், வீரம் உள்ளவர்கள் இருப்பாங்க. இருக்கிற 10 பேரையும் அவர் எப்படி போற்றி புகழ்றாருன்னு பாருங்க. இவ்வளவு நம்பிக்கை வச்ச மனுஷனா ஐயா தூக்கி போட்டு போனீங்க? ஐயா கணக்குப்படி பார்த்தா ஒரு 55 பேரு தேர்வாங்களா? ஏன் ஐயா அந்த ட்ரெயின்ல கள்ள விட்டு இருந்துச்சுங்களே, அவங்க எல்லாம் போய் இருக்காங்களா கட்சியில? நான் என்ன கேட்டேன்னா, ஐயாவே சொல்றாரே வன்னியர் மக்கள் நம்மிடம் இல்லை, பெரிய அளவுல நம்மோடு சேரவில்லை. அது நான் தான் பல முறை சொன்னேன் இல்லைங்கய்யா. ஏன்னா நீங்க ஒத்த சீட்டு ஜெயிக்கிறதுக்கே அந்த முக்கு முக்குனையிலே பார்லிமெண்ட்ல ஜெயிக்கணும், உங்க புள்ள மந்திரி ஆகணும்னு ஒரு சீட்டுக்கு எவ்வளவு வேலை பார்த்து அந்த சீட்டு ஜெயிச்சீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் சொன்னேன்ல தனித்து போட்டிருந்த பேர்ல ஒருத்தரும் உங்களுக்கு ஓட்டு போடலையே, சொந்த சாதிசனமே உங்களை வேணான்றுச்சு. ஐயா ஒரு பில்டப் பண்ணி பேசின பேச்செல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு சமூக வலைத்தளங்கள் முழுவதும் அவரை ட்ரோல் பண்ணிச்சுனா பாத்துங்களேன், ரொம்ப அசிங்கப்பட்டாரு. அதனால செல்போன் எல்லாம் புடிங்கி தூங்கி போடியா, பைக்குள்ள போடு, மொத்தமா வை, அப்புறம் எடுத்து கொடு அப்படின்னு ஐயா கதறிட்டாருன்னா பாருங்க. அதாவது பரவாயில்லங்க,
ஐயா கிட்டே போய் சொல்லிருக்கு இந்த கும்பல், கட்சியில உறுப்பினரா தலைவரா செயலாளரா பொருளாளரா இருக்கிற அந்த கும்பல், ஐயா நீங்க எங்க சாமியா, எங்க குலசாமியா, நீங்க தாயா எங்க சாமி, நாலு நேரம் அஞ்சு நேரம் எட்டு நேரமும் உங்களை தாயா கும்பிடுறோம், கால சாயந்தரம் மத்தியானம் ராத்திரி நடுராத்திரி அதிகாலத்து எங்களுக்கு டைமே உங்களை கும்பிடுறது மட்டும்தான் ஐயா அப்படின்னு பிட்ட போட்டிருக்கும் போல இருக்கு நிறைய. அப்புறம் பொறுப்பு விருப்பு கிடைச்சு அப்புறம் காசு கீசு கிடைச்ச பிறகு படக்குன்னு புடிங்கிட்டு அம்பிட்டும் பெரிய கட்சியில ஓடி போய் ஒட்டிக்கிச்சு, இனி இந்த கட்சியில இருந்தா கோவணம் கூட நிக்காதியா மிஞ்சாதியா அப்படின்னு பயந்துருச்சுக்க போல இருக்கு. ஆனா ஐயா வருத்தத்தோட அதை பதிவு பண்ணாருங்க, நான் சாமி என்னதான் குல தெய்வம்னா ஆனா பைசாவுக்காக இப்படி ஓடி போயிட்டான் ஐயா, வெறும் காசுக்காக ஓடி போயிட்டான் ஐயா. ஓடுற நாய் எல்லாம் ஓடட்டும், ஓ நாய் மீன்ஸ் இந்த வேற கட்சியில போன உங்க ஆளுங்க ரைட், ஓடுற நாய் எல்லாம் ஓட்டுறியா, அந்த நாயை பத்தி நமக்கு என்ன கவலை, அதான் ஐயா எந்த நாய் போனா நமக்கு என்னங்கய்யா, நீங்க இருக்கீங்க உங்க மகன் இருக்காரு அப்புறம் அதுக்கு கட்சியில ஆளு ரெண்டு தூண் இருக்கும் போது எதுக்குங்க ஆளு. ஐயாவுக்கு ரொம்ப கவலை, அவரே சொல்றாரு இந்த வன்னியர்கள் எல்லாம் என் பக்கம் இல்லை, இவர்களுக்காக நான் போராடுறேன் ஆனா அவர்கள் என்னோட இல்லையா, ரொம்ப லேட்டா ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. இதத்தான் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், உங்க ஒத்த பிள்ளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி ஆகுறதுக்கே தலையீழா நின்று தண்ணி குடிச்சீங்க, ரொம்ப கஷ்டம் ஐயா, நம்பி தனியா இறங்காதீங்கயா அப்படின்னு சொன்னம்ல ஐயா, சாதாரண ஆளா, தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியினுடைய தலைவர் ஐயா பெரியவர் ராமதாஸ், என்ன என்ன அப்படி பாக்குறீங்க, நான் சொல்றேன் ஐயாவே சொல்றாருங்க, நாங்க தான் மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, அப்ப அதிபர் அண்ணாத்த சொன்னாரு அது ஆளுக்காலும் நாங்கதான் மூணாவது, நாங்கதான் மூணாவது, நாங்கதான் மூணாவதுன்னு அடிச்சுக்குது, ஆனா ஒன்னும் ஜெயிச்ச பாடு கிடையாது, கடைசியில பாத்தீங்கன்னா விஜய் தான் மூன்றாவது பெரிய கட்சியா இருப்பார் உலருக்கு தமிழ்நாட்டுல, அவர் தான் உள்ளாட்சி தேர்தல நிறைய ஜெயிச்சாரு உலருக்கு, என்னத்த சொல்றது, மூன்றாவது பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற அப்பாவும் பிள்ளையும் இப்படி கதற வச்சுட்டீங்களையா, மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிறதுனால அவங்க கணிசமான தொகையில ஆள் இருப்பாங்க, ஆனா மானம் உள்ளவர்கள் தாங்க அந்த கட்சியில இருப்பாங்க, தமிழ்நாட்டிலே மானமுள்ள கட்சி வீரமுள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஐயா நீங்க ரொம்ப பழசா இருக்கீங்க, இந்த மானம் வீரம் ரோசம் வெக்கம் சூடு சொர்ண இதெல்லாம் சொன்னா ஓட்டு போட மாட்டாங்கயா, எப்படி வேலை கிடைக்கும், எப்படி படிக்க வைக்க போறோம், எப்படி பொது சமூகத்தோட ஒத்து வாழ போறோம், எப்படி சமூக நீதி நோக்கி பயணிக்க போறோம், இப்படி சில பல பிட்டுகளை போட்டாங்கய்யா ஓட்டே கிடைக்கும், நீங்க என்னங்கயா வீரம் மானம் பூஜை பலம் தோல் பலம்னு போங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரெண்டிங்கே தெரியல, உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியலங்க, ஆனா ஐயா கடைசியில ஒரு பிட்ட போட்டார் பாருங்க பாரு, முன்னாடி மாதிரி எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டு இருக்க மாட்டேன், தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு, இனி ஒரு பயிலும் பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன மன்னிப்பு கேட்க முடியாது, நான் வந்து அப்படியே உளவுத்துறை வச்சு உன்னை பார்த்துட்டே இருப்பேன், ஸ்பையை வச்சு உன்னை பார்த்துட்டே இருப்பேன், யாராவது தப்பு பண்ணிச்சுக்க தூக்கி வெளியே போட்டுருவேன், மறுநாளே பதவி இருக்காது, அவன் பதினஞ்சு பேர் இருக்கிற கட்சியில பதவி வச்சு என்ன பண்ணு தானே, அவன் அவன் பிச்சு பிடிங்கி ஓடுறானுங்க அடுத்த கட்சிக்கு, ஆனாலும் ஐயாவுடைய அந்த கம்பீரமான மிரட்டலை பார்க்க சுவாரஸ்யமா இருந்துச்சு, நான் கூட சிரிச்சுக்கிட்டே பார்த்தேனா பாத்துங்களே, ஐயா அப்படி பேசினாருங்க, ஐயா சொல்றாரு ஓடியா வெறி கொண்டு ஓடு, திண்ணையில உட்காந்து பேசு, தெருவில் உட்காந்து பேசு, அங்க பேசு இங்க பேசு, ஒயின் ஷாப்ல கூட உட்காந்து பேசு, ஆனா ஓட்ட மட்டும் வாங்கிட்டு வந்துரு, உளவுத்துறை கண்காணிக்குதுயா அங்கங்க சிஐடி வச்சிருக்காரு ஐயா, உங்களை பத்தி அத்தனை விஷயமும் ஃபைல் எல்லாம் போகுது, இந்த அதிமுக அமைச்சர் ஃபைல் பூரா திமுக இருக்கிற மாதிரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஃபைலா ஐயா கிட்ட போயிரும், கவனமா இருந்துக்கங்க, ஒன்னு கட்சியில இருக்கோம்னா கவனமா இரு, இல்லாட்டினா வேற கட்சிக்கு ஓடி போயிரு, ராமதாஸ் தான் இப்படி இருக்காரு, ஆனா அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஜெனியூனான மனுஷங்க, நாம் தான் ஆழ வேண்டும், கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்குமா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அப்படியே பேனாவை திறந்து கையில அப்படியே வச்சிட்டு இருந்தாருங்க, காஞ்சி கருவடை போய் இங்கு வளர்ந்து ஒண்ணும் இல்லாம போச்சு, ஒரு வாய்ப்பு கூட தமிழ்நாடு கொடுக்கலையே, ஆனாலும் மனுஷன் விட்டு போய்க்கலங்க, நாங்க என்ன பதவி வெறி பிடித்தவர்களா, பதவிக்காக ஆசைப்பட்டா நாங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்ன்றோம், மாற்றம் முன்னேற்றம்னு நாங்க ஏன் வந்தோம், மக்களை முன்னேற்றதுக்காக வந்தோங்க, மகன முன்னேற்றமா ஐயா வந்தாரு, மகன முன்னேற்றதுக்கா ஐயா அந்த கோட்பாடை வச்சு மானம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னாரு, மாற்றம் முன்னேற்றம் தமிழ்நாடுன்னு சொல்லிருப்பாருங்க, உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக அன்புமணி சொல்லு, தான் ஒத்த பிள்ளைய தமிழ்நாட்டுக்காக நேர்ந்து விட்டுருக்காரு பாத்துக்குங்க, அன்புமணி தான் சொன்னாரு அந்த கையெழுத்தை நாம் போட்டிருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கே அவ்வளவு உதவி செஞ்சயா, எந்த கையெழுத்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்ற ஒரு கையெழுத்து இருக்குல்ல, அது ஐயா போட்டிருக்கணுமா, என்ன பண்ண
அதுக்கெல்லாம் கட்டம் சரியில்லையாம்ல சொல்றாங்கயா, கட்டம் சரியில்லையா, அத பேனா எங்க இருக்குன்னு தெரியல. பேசாம பேனா சரி இருக்காதுங்க, நீங்க நல்ல ராசியான ஒரு பேனா வாங்கிட்டீங்கன்னா அதுல நீங்க வாட்டு கையெழுத்து போட்டுட்டே இருக்கலாம். திண்ணை பிரச்சாரத்தையும் ஊடக பிரச்சாரத்தையும் முன்வையுங்கள். இந்தியாவிலே திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக ஊடக பிரச்சாரத்தின் மூலமாக ஜெயிச்ச கட்சி ஒரே கட்சி, இது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லணும் மக்கள். ஐயா பெரியவரே, நீங்க என்ன அதிபர் கூட என்ன சண்டை விட்டுட்டு இருக்கீங்களா? அநேகமா நீங்களும் நாம் தமிழர் தான் கூட்டணி போல இருக்கு, கொள்கையில அப்படியே பக்கத்துல வர்றீங்களே. நீங்க சாதி அவங்க சாதி, நீங்களும் மூணாவது இடம் அவங்களும் மூணாவது இடம், நீங்களும் தனிச்சு போட்டிட்டு ஆட்சி அமைக்கணும்ன்ற அவரும் ஆட்சி அமைக்கணும்ன்றாரு. அவரும் கையெழுத்து போட பேனாவை திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்காரு. நீங்களும் உங்க பிள்ளையும் கையெழுத்து போட போன பேனாவை திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. இப்ப ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே, ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கீங்க. அவன் தாண்டிங்க ஆன்லைன்ல அதிபரா இருக்கிறதே நீங்க ரெண்டு பேர் தானே. அண்ணன் அதிபர், நீங்க உங்க பையன் முதலமைச்சர், ஆன்லைன்ல வச்சா ஜெயிச்சிடலாம். எப்படி மூன்றாவது ரெண்டு பேரும் கட்சியும் எப்படி ஒரே மாதிரி ஒத்து போகுதுன்னு பாத்தீங்களா? ஆச்சரியம் இல்ல. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க. 2016 நம்ம போய் எலெக்ஷன்ல நிக்கும் போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்னதை மக்கள் ஏத்துக்கலன்னாரு. கரெக்டா சொல்றீங்க சார், மக்கள் ஏத்துட்டு இருந்தாதான் நீங்க தான் முதலமைச்சராகி போட்டிருப்பீங்களா சார் கையெழுத்து? யாரோ உங்களை கிளப்பி விடுறாங்க சார், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு. சமூக நீதி பேசுறவங்க பருப்பு தான் இங்க வேகுங்கய்யா, சாதி நீதி பேசுறவங்க பருப்பெல்லாம் இங்க வேகாதுங்கய்யா. அத முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்கய்யா. 49 தோற்றுவிக்கப்பட்ட கட்சிங்க திமுக, 67 ஆட்சிக்கு வந்துருச்சு, 72 தோற்றுவிக்கப்பட்ட அதிமுக, 77 வந்துருச்சு ஆட்சிக்கு, 32 வருஷம் ஆச்சு ஐயா. இன்னும் ஒன்னும் ரிசல்ட்டே தெரியல கண்ணுக்கு. 10 தொகுதி ஜெயிச்சிட்ட ஐயா, 25 சீட்டை வாங்கி போராடி கோவிச்சுட்டு போய் அப்புறம் பஞ்சாயத்து பேசி 25 சீட்டை வாங்கி 10 சீட்டு ஜெயிச்சுட்டோம். அது போதுமா முதலமைச்சராக 10 சீட்டு போதுமா ஐயா? 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி மேல ஆழ்ந்த அன்பும் பற்றும் வச்சிருக்கிறாராம். ரொம்ப எளிமையான முதலமைச்சரான், தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சவரா. அப்புறம் நீங்க முதலமைச்சரா வரணும்ன்றீங்க, எளிய முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்ச முதலமைச்சர். எடப்பாடி ஏறவே முதலமைச்சர் இருந்து போறாரு, நீங்க வழக்கம் போல கூட்டணியில உட்காந்து கும்மி அடிக்க வேண்டியதானங்கய்யா. அடுத்த கையெழுத்து நம்மளுடையதான் இருக்கணும். 2026 ஆட்சி நம்மதான், கையெழுத்து நம்மது தான். காணாம யாரு வேணாலும் கண்டுக்கலாங்கய்யா, எதுங்க சின்னதா காண்றீங்க? எங்க அண்ணன் எல்லாம் அதிபர், ஆன்லைன் அதிபர் எல்லாம் அமெரிக்கா அதிபர் ஆகுறதுக்கே கனவு கட்டுறாரு பாருங்களே. அவர் கையெழுத்து போட்டா போதுங்க உலக நாடுகள் முழுசும் குடியுரிமை கொடுத்துடுறாங்க. அப்படி கெத்த கனவு காண வேணாம். எங்க என்னங்க தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சர் நல்ல பெரிய பெரிய கனவா காணுங்க சார். காசா பணமா நமக்கு என்ன, காண்றதை பெருசா காணுவோம், நினைக்கிற காரியத்தை பெருசா நினைப்போமே. யார் கண்டது? நாளைக்கு இருக்கிற 10 பேரும் கூட இல்லனாலும் அந்த கனவை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம்ல. என்ன நான் சொல்றது,